வணக்கம். வீட்டை சுற்றியும் ரோட்டோரங்களிலும் ஏராளமான செடிகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் அதை அனைத்தையும் சாதாரணமான குப்பை செடியாக ஒதுக்கிவிட்டு போகிறோம். குப்பைமேனி, கீழாநெல்லி, மூக்கிரட்டை, கச்சாலை, கற்பூரவல்லி, மருதாணி, நெருஞ்சில், எருக்கு, ஆமணக்கு, மேலும் பெயர் தெரியா பல மூலிகைகள் நமக்கு தெரிவதில்லை. இவை அனைத்தும் எந்த பராமரிப்பும் இன்றி ரோட்டோரங்களில் சாதாரணமாக வளர்பவையே. இதில் ஒன்றான கற்பூரவல்லி இலையை பற்றி இன்று பார்ப்போம். கற்பூரவல்லி இலை, இது தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுகிறது. எளிதில் வளரக்கூடியது, எந்தவித பராமரிப்பும் அவசியமில்லை. இது அனைவராலும் வீட்டில் ஒரு தொட்டியிலேயே வளர்க்கக்கூடிய சிறிய வகை செடிதான். கற்பூரவல்லி இலை யாருக்கெல்லாம் நல்லது, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். தலைவலி, சளி, இருமல், கிருமி, ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வாதம் மற்றும் கபத்தை குறைக்கும். அஜீர்ண கோளாறு உடையவர்கள் செரிமானத்திற்கு மிகவும் நல்லது. கிருமி நாசினியாக செயல்படுகிறது. தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு உடையவர்கள் பயன்படுத்தலாம். இது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். பொதுவாக கற்பூரவல்லி இலையை மருந்தாகவும் உணவுடன் கலந்தும் வெளிப்பூச்சு மருந்தாகவும் உபயோகிக்கலாம். கற்பூரவல்லி இலையை அவித்து இடித்து சாறு எடுத்து வடிகட்டி அதனுடன் கற்கண்டு, வெங்காயச்சாறு, தேன் கலந்து குடிக்க சளி குறையும். கற்பூரவல்லி இலைச்சாறு, வெங்காயச்சாறு, இஞ்சிச்சாறு மற்றும் தேன் மூன்று வேளை கலந்து குடிக்க அஜீர்ண கோளாறு சரியாகும். தும்பைப்பூ சாறு, கற்பூரவல்லி இலைச்சாறு இவை இரண்டும் கலந்து குடிக்க குழந்தைகளுக்கு வயிற்றில் ஏற்படும் கிருமி குணமாகும். கற்பூரவல்லி இலையை தினசரி உணவில் ஒன்று அல்லது இரண்டு சேர்ப்பதால் உடலுக்கு பல நன்மைகள் தரும். கற்பூரவல்லி இலையை சாறு எடுத்து குடிப்பதன் மூலம் வயிற்று கோளாறுகள், வாயு தொந்தரவுகள் குறையும். டீயில் புதினா, ஏலக்காய் போன்று கற்பூரவல்லி இலையையும் சேர்த்து தினசரி குடிக்கலாம். குழந்தைகளுக்கு கடலை மாவு, காயம், மிளகு கலந்து பஜ்ஜி போன்று செய்து கொடுக்கலாம். கற்பூரவல்லி இலையை அவித்து அதன் சாற்றை அல்லது இலையை தலை, உச்சி, அக்குள் பகுதியில் வைக்க சளியினால் ஏற்பட்ட காய்ச்சல் குணமடையும். ராசநாதி சூரணம் மற்றும் கற்பூரவல்லி இலையின் சாற்றை கலந்து நெற்றியில் தலம் போல் பச்சிடுவதால் தலையில் நீர் கோர்த்து ஏற்படும் தலைபாரம் குறையும். எடுத்து அரைத்து காது மற்றும் தலைவலிக்கு பச்சிடலாம் அல்லது ஆவி பிடிக்கலாம். காய்ச்சல், சளி, இருமல், தலையில் நீர் கோர்த்தல், தலைபாரம் போன்றவற்றிற்கு கற்பூரவல்லி இலையை தண்ணீரில் போட்டு ஆவி பிடிக்க தலைவலி, காய்ச்சல், சளி முற்றிலும் இறங்கும். பூச்சி கடிக்கு இதன் சாற்றை அரைத்து பூசுவதால் வீக்கம் குறையும். மேலும் சித்த ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனைக்கு அணுகவும் அல் ஷிஃபா ஆயுஷ் மருத்துவமனை, தலைமையிடம் கடையநல்லூர், கிளைகள் திருநெல்வேலி, ராஜபாளையம், தேனி, சென்னை.